திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டாரத்தில் துணைநீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் கோடாரங்குளர் கிராமத்தில் அமைக்கப்பட்ட போர்வெல்கள் மற்றும் மின் மோட்டார்களை பார்வையிட்டனர். அம்பாசமுத்திரம் வட்டாரத்தில் துணைநீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் கோடாரங்குளம் கிராமத்தில் அமைக்கப்பட்ட போர்வெல்கள் மற்றும் மின் மோட்டார்களை பார்வையிட்டனர். மேலும் அங்கு கூடியிருந்த விவசாயிகளிடம் வேளாண்மை இணைக்கினர் பேசுகையில் போர்வெல்கள் மற்றும் மின் மோட்டார்கள் வயல்களில் அமைப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். போர்வெல் அமைத்திட 50% மானியம் அல்லது அதிகபட்ச ₹25,000 மின் மோட்டார் அல்லது ஆயில் இன்ஜின் வாங்கிட 50% மானியம் அல்லது அதிகபட்சமாக ₹15,000 மானியம் வழங்கப்படுகிறது. இம்மானியம் பின்னேற்பு மானியமாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் சிறு குறு மற்றும் இதர விவசாயிகளும் பயன்பெறலாம் என்று கூறினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் மொத்தமாக ₹402.75 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது எனவும் தெரிவித்தார். மேலும் சென்ற நிதியாண்டில் கூட்டு பண்ணை திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட இயந்திரங்களின் செயல்பாடுகள் குறித்து வேளாண்மை இணை இயக்குனர் மற்றும் வேளாண்மை துணை இயக்குனர் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அம்பாசமுத்திரத்தில் உள்ள அரசு விதை சுத்தரிப்பு நிலைய பணிகளையும் வேளாண்மை இணை இயக்குனர் ஆய்வு கொண்டார். இந்நிகழ்ச்சியில் அம்பாசமுத்திரம் வேளாண் உதவி இயக்குனர் கற்பக ராஜ்குமார் உடனிருந்தார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை துணை வேளாண்மை அலுவலர் முருகன், அட்மா வட்டார தொழில்நுட்ப மேலாளர் சுஜித், வேளாண்மை உதவி அலுவலர் சாந்தி சாமிராஜ், அட்மா உதவி தொழில்நுட்ப மேலாளர் சரவணன் ஆகியோர் செய்திருந்தனர். அம்பாசமுத்திரம் வட்டாரத்தில் தரிசு நிலத்தை விளை நிலமாக்கும் திட்டத்தினை வேளாண்மை இணை இயக்குனர் துவக்கி வைத்தார். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டாரத்தில் வேளாண்மை திட்டப்பணிகளை வேளாண்மை இணை இயக்குனர் கஜேந்திர பாண்டியன், வேளாண்மை துணை இயக்குனர் உழவர் பயிற்சி நிலையம் பாலசுப்ரமணியம் மற்றும் வேளாண்மை துணை இயக்குனர் மாநில திட்டங்கள் நல்லமுத்துராஜா ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தரிசு நிலத்தை சாகுபடிக்கு கொண்டு வரும் திட்டத்தின் கீழ் விக்ரமசிங்கபுரத்தில் கிராமத்தில் தேர்வு செய்யப்பட்ட நிலங்களை பார்வையிட்டு திட்டத்தினை வேளாண்மை இணை இயக்குனர் துவக்கி வைத்தார். வணக்கம். தமிழக அரசு திட்டத்தில் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தரிசு நிலத்தை விளைநிலமாக மாற்றுவதற்காக விவசாயிகளுக்கு மானியம் தரப்படுகிறது. அந்த மானிய திட்டத்தின் கீழே வந்து இப்போ விக்ரமசிங்கபுரத்தில் ஒரு ஹெக்டருக்கு 10,000 ரூபா விகிதம் மானியம் கொடுக்கப்பட்டு அதில் வந்து இப்போ வந்து தரிசு நிலத்தை நாங்கள் வந்து அந்த புஷ் கிளியரன்ஸ், அதாவது இதில் இருக்கக்கூடிய வேலி மரங்கள் மற்றும் தேவையில்லாத செடிகள் அதெல்லாம் அகற்றிவிட்டு அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக அவர்கள் தொடர்ந்து விவசாயம் பண்ணுவதற்கான உளுந்து விதைகளுக்கும் மற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அவர்களுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. இது இந்த ஆண்டிலிருந்து செயல்படுத்த உள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்திற்கு மொத்தம் 350 ஹெக்டர் இந்த ஆண்டு செயல்படுத்த உள்ளது.